ஹலோ ஹைடெக் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹைடெக் டிவி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட லேட்டஸ்ட் ஈவெண்ட்டான WWDC பற்றி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் எப்பவுமே போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பிகஸ்ட் டெக் ஜெயின்ஸ் இந்த மார்க்கெட்டில். இவங்க என்ன பண்ணாலும் அது ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய வேவை க்ரியேட் பண்ணும். மூவி ஆக்டர்ஸ் மாதிரி இவங்களுக்குன்ட்டு தனியாக ஒரு கல்ட் ஃபாலோவிங் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஆப்பிள் யூஷுவலாக WWDC கான்ஃபரன்ஸை ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அதில் அவங்களோட நியூ சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் அப்டேட்ஸை பற்றி டெவலப்பர்ஸ்க்கும் மற்ற காமன் பீப்புள்ஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. WWDC வேர்ல்டு வைட் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் தாங்க. ஸோ முதல் முறையாக ஆப்பிள் அவங்களோட ஆன்லைன் ஒன்லி ஈவெண்ட்டான ஈவெண்ட்டாக நம்ம WWDC சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் ஆப்பிளோட CEO டிம் குக் வந்து அவங்களோட நியூ சாஃப்ட்வேர்ஸான iOS 14, WatchOS அண்ட் iPadOS, அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க நிறைய நியூ ஃபீச்சர்ஸை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு ஆகஸ்ட்ல இல்லைன்னா செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட சிப்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஹெட்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் அவங்களோட ரொம்ப நாள் பார்ட்னரான இன்டெலை விட்டு பிரிகிறாங்க. இனிமே வர சிப்ஸ் எல்லாமே ஆப்பிள் அவங்களோட கஸ்டமேட் சிப்ஸில் தான் ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது லோ பவரில் ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட WatchOS, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன புது ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப்பிள் வாட்ச் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். மஸ்ட் அவைட்டட் ஃபீச்சரான ஆப்பிளோட ஸ்லீப் ட்ராக்கிங் ஃபீச்சர் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக உங்களுக்கு வரப்போகுது. இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் இந்த ஆப் மூலமாக உங்களோட ஸ்லீப்பு எவ்வளோ நேரம் எப்படி இருந்தது, எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கீங்கன்றதெல்லாம் ஆப்பிள் ஹெல்த் ஆப் மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதோட இந்த டைமில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பையும் ஆப்பிள் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக நமக்கு கொண்டு வராங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் வாஷ் நம்ம எவ்வளோ நேரம் பண்ணுறோம் அப்படின்றதையும், நீங்கள் டேப்பை வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதையும் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக ஆப்பிள் உங்களுக்கு கொண்டு வராங்க. இது மூலமாக நீங்கள் எவ்வளோ நேரம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறீங்கன்றதை ட்ராக் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர் ஒரு ரொம்ப கூல் ஃபீச்சர்னே சொல்லலாம். இது நமக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்னு சொல்லலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ஃபேவரட் ஆப்பிள் ப்ராடக்டான ஏர்பாடை பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஃபேவரட் ப்ராடக்டான ஆப்பிள் ஏர்பாட்ஸை நம்ம ஸ்ட்ரெயிட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஃபோன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு கம்ப்யூட்டரில் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியுன்றதை ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் அவங்களோட ஏர்பாட்ஸ் ப்ரோவில் ஸ்பெஷியல் ஆடியோ அப்படின்ற ஒரு ஃபீச்சரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக உங்களால் 3D சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்க முடியும், 3D மியூசிக்ஸ் எல்லாம் உங்களால் கேட்க முடியும் அப்படின்ட்டு ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து iOS 14 பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு இந்த iOS 14 என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப் லைப்ரரி அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது பேசிக்காக நமக்கு எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்க ஒரு விஷயந்தான் ஆப் லைப்ரரின்றது. இது மூலமாக நம்மளால் ஃபோனில் இருக்க எல்லா ஆப்ஸையும் நம்மளால் லிஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். இந்த ஃபீச்சர் ரொம்ப காலமாக நமக்கு ஆண்ட்ராய்டில் வந்து இருந்துகிட்ருக்கு. இதுதான் ஆப்பிள் நியூ ஃபீச்சர்னு நமக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நம்ம ஆப்பிள் கிளிப் அப்படின்ற ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்பிள் ரிலீஸ் பண்ணியிருக்க நெக்ஸ்ட் நியூ ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் கிளிப். நீங்கள் இந்த ஃபீச்சர் மூலமாக நீங்கள் ஃபுல் அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ணாமல் பார்ட் ஆஃப் த அப்ளிகேஷனை மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் ஈஸியாக ஆப்பிள் கிளிப்பை யூஸ் பண்ணி ஆப்பிள் பேவை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஈஸியாக பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிரி. எல்லாருக்கும் பிடிச்ச அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்க சிரி அப்படின்ற சாஃப்ட்வேரில் என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இனி சிரி நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது ஃபுல் ஸ்க்ரீனையும் ஆக்கியபை பண்ணாமல் சின்ன ஓவர்லே பட்டனாக மட்டும் அப்பியர் ஆகும். இதே மாதிரி இனி உங்களுக்கு ஃபேஸ் டைம்லையும் கால் வரும்போது ஃபுல் ஸ்க்ரீனையும் ஆக்கியபை பண்ணாமல் ஒரு சின்ன பாப்பப்பாக மட்டும் காமிக்கும். நெக்ஸ்ட் புதுசாக ஆப்பிள் ஸ்லீப் மோட்னு ஒரு ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சரை டாகிள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோன் ஸ்க்ரீன் டிம் ஆகிடும், டு நாட் டிஸ்டர்ப் மோடும் ஆன் ஆகிடுமாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆன்கோயிங் அலாரமும் உங்களுக்கு காமிக்குமாம். இது மட்டும் இல்லாமல் கேம் சென்டருக்கு அவங்க ஒரு புது லுக் கொடுத்துருக்காங்களாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் டிரான்ஸ்லேட், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூகுள் டிரான்ஸ்லேட் மாதிரி இப்போ ஆப்பிள் பில்ட் இன் ஆப்பிள் டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஃபீச்சரையும் நமக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ லான்ச் பண்ணும்போது இதில் நமக்கு 11 லாங்குவேஜஸ், அதாவது இங்கிலீஷ், சைனீஸ் அண்ட் மாண்டரின் போல 11 லாங்குவேஜஸ் கூட சேர்த்து லான்ச் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆப்பிள்.
நெக்ஸ்ட் ஃபீச்சர் நம்ம இம்பார்ட்டண்ட் மெசேஜஸ் அண்ட் கான்டெக்ட்ஸை டாப் ஆஃப் த ஸ்க்ரீனில் பின் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் யூசர்ஸ் ரொம்ப நாளாக டிமாண்ட் பண்ணிட்டு ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். அதாவது செட்டிங் யுவர் ஓன் ப்ரௌசர். அதாவது நீங்கள் வந்து இனிமேல் உங்களோட ஓன் ப்ரௌசரை நீங்களே டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சஃபாரி இருக்கிற இடத்துல நீங்களே க்ரோம் இல்லை என்ன உங்களுக்கு டிஃபால்ட் ப்ரௌசராக வைக்கணும்னு தோணுதோ நீங்கள் அதை செட் பண்ணி வச்சுக்க முடியும் நமக்கு இப்போ வர சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக. இந்த ஃபீச்சரில் நம்ம மேக் அண்ட் ஐஃபோன் ஐபேடில் நம்மளோட ஓன் டிஃபால்ட் ப்ரௌசர் அண்ட் ஓன் இமெயிலை நம்மளால் செட் பண்ணி வச்சுக்க முடியும். சஃபாரி ப்ரௌசர் இனிமேல் நீங்கள் உங்களோட லாகின் காம்ப்ரமைஸ் ஆனால் உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுமாம். இது மூலமாக உங்களால் செக்யூரிட்டி ப்ரீச்சர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் சேஃபாக இருந்துக்க முடியுங்கிறதையும் ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் டிவி அண்ட் ஹோம் கிட். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்பிளோட மேஜர் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஹோம் ஆப். இந்த ஆப் மூலமாக உங்களோட வீட்டில் இருக்க லைட்டிங் எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஹோம் அப்ளிகேஷனில் ஆப்பிள் நியூவாக ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க, அடாப்டிவ் லைட்டிங்கிறது. இது மூலமாக உங்களோட டேயோட டைமிங் ஏற்ற மாதிரி லைட் ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் ஆப்பிளோட மேக் ஓஎஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மேக் ஓஎஸோட அடுத்த வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக் பிக்சர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கலிஃபோர்னியாவில் இருக்க ஒரு பிளேஸை பேஸ் பண்ணி தான் ஆப்பிள் இந்த நேமை வச்சுருக்கதா நமக்கு சொல்லியிருக்காங்க. இதில் பயங்கர சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூ நோட்டிஃபிகேஷன் சென்டர், விஜிட் சைக்கான் போல் நிறைய நியூ ஃபீச்சர்ஸை சொல்லியிருக்காங்க. அது என்னென்னன்றதை பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் அவங்களோட டிஜிட்டல் கார் கீ ஃபீச்சரை கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு வந்து 2021 BMW 5 Series சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இனிமேல் நமக்கு ஃப்யூச்சரில் வர எல்லா கார்ஸும் மேக்ஸிமம் இந்த ஃபீச்சரை சப்போர்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றதையும் நம்மளாம். இப்போதைக்கு ஆப்பிள் வந்து நமக்கு BMW கூட மட்டும்தான் டைப் பண்ணி இந்த டிஜிட்டல் கார் கீ ஃபீச்சரை கொண்டு வராங்க. இது மூலமாக நம்மளால் ஈஸியாக ஃபோனை வச்சு காரை அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க எல்லா நியூ ஃபீச்சரும் யூசர்ஸ் ரொம்ப நாளாக டிமாண்ட் பண்ணிட்டுருக்க ஒரு ஃபீச்சர்னு தான் சொல்லணும். இது ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் இதில் எவ்வளோ ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்றதையும். ஃப்ளாஸுன்றது நான் என்ன சொல்கிறேன்னா, ஆப்பிளோட iOS 13 இருந்த மாதிரி நிறைய பக்ஸ். ஏன்னா iOS 13 வந்து நிறைய பக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க, அதை தான் நான் ஃப்ளாஸ்ன்னு சொன்னேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பண்ணோம் நம்ம ஆப்பிளோட iOS 14 எப்படி இருக்க போகுதுன்றது, அது நல்லா இருக்குன்றதை நம்ம ஹோப் பண்ணுவோம். ஆப்பிளோட நியூ சாஃப்ட்வேர் அப்டேட்க்கு இந்த மாதிரி நீங்களும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஆப்பிள் யூசர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வரும். பை பை ஃப்ரம் பரத் என்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.